அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் அல்லது மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 1.30 அல்லது எக்ஸாம்பிள் 1.30. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த அறிக்கு எடுத்துக்காட்டு 1.30. பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க. ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க. இங்கே பாருங்க, 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடுலேருந்து நம்ம இது வந்துட்டு ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு முதல் கண்டுபிடிக்கணும். ஒருங்கமைவு உடையது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த சமன்பாடை வந்து தீர்க்கணும். அதாவது XYZ-ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த அறிக்கு நம்ம கொடுத்துருக்க 3 சமன்பாடை எழுதிட்டோம். இதிலேருந்து பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்துக்கோங்க. 3. ஓகேவா? அதாவது XYZ அதானே, அப்போ 3 வச்சுக்கிறோம். இப்போ அணி வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா AX=B. நம்ம இந்த சமன்பாட்டிலேருந்து ஏ என்ன, எக்ஸ் என்ன, பி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ என்னன்னு பார்த்தோன்னா இந்த மாறி இருக்குது பார்த்தீங்களா, XYZ, இந்த 3 மாறிக்கு முன்னாடி உள்ள இந்த கெழு தான். அப்போ 4-2, 6, 1-3, 15-3, 9. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஏ. எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த மாறிகள் தான். அப்போ என்னதுன்னு பார்த்துங்க, XYZ. ஓகேவா? அடுத்து என்னன்னு பார்த்தோன்னா பி. பிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்டுக்கு இந்த சைடு உள்ள நம்பர்ஸ் தான். என்னன்னு பாருங்கள், 8-1, 21. ஓகேவா? இப்போ இதை வந்துட்டு நம்ம காஸியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி தான் தீர்க்க போகிறோம். அப்போ என்னதுன்னு பாருங்கள், இதோட அணி வடிவம் என்னென்னா ஏ பார் பி. ஓகேவா? ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதை வந்து நம்ம எழுதிக்கிறோம், 4-2, 6, 1-3, 15-3, 9. இப்போ பாருங்க, பார் இருக்குது, இதை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து பி எழுதணும். பி என்னென்னா இந்த இருக்கு 8-1, 21. இப்போ இதை நம்ம எப்படி மாற்றணும், ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும். ஓகேவா? அப்படி மாற்றுறதுக்கு நம்மளுக்கு இந்த 1 வந்துட்டு R1 இருந்தால் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா R1-ஐயும் R2-ஐயும் நம்ம அப்படியே மாற்றி எழுத போகிறோம். ஓகேவா? இங்கே எழுதிக்கலாம். இப்போ R2-ஐ R1-ஆக எழுத போகிறோம். அப்போ 1-1, -3, -1. R1-ஆர்2-ல எழுத போகிறோம், 4-2, 6, 8. R3-ஐ அப்படியே எழுதிக்கிறோம், 15-3, 9, 21. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இடம் நம்மளுக்கு 0 வரணும். இங்கே பாருங்கள், 1 இருக்குது. 1 நம்ம 4-ஆல் பெருக்கணும்னா 4 வரும், கழிச்சா இங்கே 0 வந்துடும். அப்போ நம்ம R2-ஐ எப்படி மாற்ற போகிறோன்னு பாருங்கள். R2-ஐ அப்படியே வச்சுக்கிறோம், R1-ஐ 4-ஆல் பெருக்கி கழிக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி R3-ஐ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே 15 இருக்குது, 1-15-ஆல் பெருக்கணும்னா 15 வரும், கழிச்சா 0 ஆயிரும். அப்போ R3-ஐ அப்படியே வச்சுக்கிறோம், R1-ஐ 15-ஆல் பெருக்கி கழிக்கிறோம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் இப்போ நம்ம செஞ்சு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு R2-ஐ எழுதிக்கலாம், 4-2, 6, 8. R1-ஐ 4-ஆல் பெருக்கி எழுதுகிறோம், 1-4, 1-4, 4, 3-12 இருக்கு போட்டுக்கிறோம், 1-4 அந்த மைனஸை போட்டோம். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். அப்போ வந்துட்டு மைனஸ் போட்டுக்கிறோம் எல்லாத்துக்கும். இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. 4-4 கழிச்சோன்னா 0, -2-4 கூட்டினோன்னா -6, 6+12 அப்போ 18, 8+4, 12. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு R2. ஃபஸ்ட்டு நம்ம R1-ஐ அப்படியே எழுதிக்கிறோம், 1-1, -3, -1. R2 வந்துட்டு கண்டுபிடிச்சது எழுதுகிறோம், 0-6, 18, -12. ஓகேவா? இப்போ R3 கண்டுபிடிக்கணும். R3-ஐ வந்து நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், 15-3, 9, 21. அடுத்து R1-ஐ 15-ஆல் பெருக்கி எழுத போகிறோம், 1-15, 15, 1-15, 15, 3-15, 45, இருக்கு போட்டுக்கிறோம், 1-15, 15, -. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கழிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் வந்துட்டு மைனஸ் போட்டுக்கிறோம், இங்கே ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. 15-15 கழிச்சோன்னா 0,
மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு கூட்டினோன்னா மைனஸ் பதினெட்டு. இங்கே ஒம்பது ப்ளஸ் நாற்பத்தி அஞ்சு கூட்டினோன்னா ஐம்பத்தி நாலு. இங்கே பாருங்கள் இருபத்தி ஒன்று ப்ளஸ் பதினஞ்சு கூட்டினோன்னா முப்பத்தி ஆறு. ஓகேவா, இதான் நம்மளுக்கு வந்துட்டு ஆர் த்ரீ. இங்கே எழுதிக்கிறோம் ஜீரோ மைனஸ் பதினெட்டு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு. ஓகேவா, இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஆறால் வகுபடுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஆறோட மடங்கு. இதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க பதினெட்டோட மடங்கு. ஓகேவா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர் டூவை ஆறால் வகுக்க போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம வந்துட்டு மைனஸ் ஆறால் வகுத்துடலாம். அதே மாதிரி ஆர் த்ரீ என்ன பண்ணுறோன்னா பதினெட்டால் வகுக்க போகிறோம். இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம மைனஸ் பதினெட்டால் வகுத்துடுறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் அப்போ ஆர் ஒன் அப்படியே இருக்குது, ஒன்று ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று. ஆர் டூவை வந்துட்டு ஆறால் வகுக்குறோம். இங்கே ஜீரோ மைனஸ் ஆறால் வகுத்தோன்னா ஒன்று, இதை மைனஸ் ஆறால் வகுத்தோன்னா மைனஸ் வந்துடும். மூவாறாக பதினெட்டு மூணு, இது வந்துட்டு ஈராறாக பன்னெண்டு மைனஸ் ஆறில், அதனால் மைனஸ் போடுறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் அடுத்தது ஆர் த்ரீயை வந்துட்டு மைனஸ் பதினெட்டால் வகுக்குறோம். இப்போ வந்துட்டு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டால் வகுத்தோன்னா ஒன்று, இங்கே ஐம்பத்தி நாலு நம்ம பதினெட்டால் வகுத்தோன்னா மூணு. ஓகேவா, மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு, அப்போ மூணு மைனஸால் வகுக்கிறனால மைனஸ் வந்துடும். இங்கே அதே மாதிரி மைனஸ் வரும். முப்பத்தாறு பதினெட்டால் வகுத்தோன்னா ரெண்டு பதினெட்டாக முப்பத்தாறு. ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்த நம்ம ஜீரோவாக மாற்ற போகிறோம். இதை எப்படி மாற்றலான்னு பாருங்கள், ஆர் த்ரீயை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே ஒன்று தான் இருக்குது ஆர் டூலையும், அதனால் ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சோம்னா ஜீரோவாயிரும். அதனால் ஆர் டூலேருந்து நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, அப்போ நம்ம ஆர் ஒன்று எதுவுமே பண்ணலை, அதை அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஏ பார் பி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் சைடு. ஆர் ஒன்று எழுதணுன்னா ஒன்று ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று. ஆர் டூவே நம்ம எதுவும் பண்ணலை, அதை அப்படியே எழுதிக்கிறோம் ஜீரோ ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு. ஆர் டூவும் ஆர் ஒன்றும் ஒரே இதுதான். அப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல ரெண்டுமே பாருங்கள் ஒரே இதுதான். ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ, மைனஸ் மூணுலேருந்து மைனஸ் மூணை கழிச்சா ஜீரோ, மைனஸ் ரெண்டுலேருந்து மைனஸ் ரெண்டை கழிச்சா ஜீரோ. அப்போ இங்கே எல்லாமே ஜீரோ தான் வரும். ஓகேவா, அப்போ இது எல்லாமே ஜீரோ தான். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அணியோட தரத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரோ ஆஃப் ஏ பார் பி, ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்க்குறோம். எப்படி பார்ப்போம், எத்தனை ஆ பூஜை நிறை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் ஒரு பூஜை நிறை இருக்குது, ரெண்டு இது ஆ பூஜை நிறை இருக்குது. ஓகேவா, அப்போ நம்மளோட தரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு. அதே மாதிரி நம்ம ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது எதுன்னு பாருங்கள், இந்த பார்க்கு முன்னாடி உள்ளது. அப்போ இதுதான் ஏங்கிறது நம்மளுக்கு. இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இதோட தரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இதுலேயும் வந்துட்டு ஒரு பூஜை நிறை இருக்குது, ரெண்டு ஆப்பூஜை நிறை இருக்குது. எத்தனை பாருங்கள், அதே ரெண்டு தான். அப்போ ரோ ஆஃப் ஏ நம்மளுக்கு ரெண்டு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள், ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் பி. ஓகேவா, இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்துட்டு தொகுப்பு ஒருங்கமை உடையது, ரெண்டும் ஈக்குவல் டு ரெண்டுன்னு வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை நம்ம முதல் என்ன பார்த்துருந்தோம் பாருங்கள் மூணு. ஓகேவா, இங்கே ரெண்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு தரம். அப்போ இது வந்துட்டு மூணோட கம்மியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த தொகுப்புக்கு எண்ணற்ற தீர்வு வரும். ஓகேவா, இப்போ நம்ம இதிலேருந்து சமன்பாடு நம்ம வந்துட்டு உருவாக்க போகிறோம். பாருங்கள் இது வந்துட்டு எக்ஸோட கிளி, இது ஒய்யோட கிளி, இது இசடோட கிளி, அப்படி தானே. அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி எழுதுறோம்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் மூணு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. அடுத்த சமன்பாடை பாருங்கள், ஒய் மைனஸ் மூணு இசட் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. அதுக்கு அடுத்த இதுலேருந்து நம்ம சமன்பாடு என்ன பார்த்தீங்கன்னா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ தான். ஓகேவா, இது வந்துட்டு ஒரு வெளிப்படையான தீர்வு. ஆனால் நம்ம வந்துட்டு இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியாது, இந்த ரெண்டு சமன்பாட்டில் இருந்தால் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். இதில் பாருங்கள் ரெண்டு சமன்பாடு தான் நம்மளுக்கு இருக்குது, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மாறி எத்தனைன்னு பாருங்கள் மூணு இது. ஓகேவா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு மாறிக்கு பதிலாக நம்மளாக ஒரு இதை வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோன்னா இசடுக்கு பதிலாக டி அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இசடுக்கு பதிலாக டீன்னு போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் மூணு டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று.
அடுத்த சமன்பாட்டில் ஒய் மைனஸ் மூணு டி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு மாறியோட மதிப்பு தான் தேவை. அதே மாதிரி ரெண்டு சமன்பாடு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சி இந்த சமன்பாட்டில் போட்டு எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் மூணு டிங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் மூணு டின்னு வரும், இந்த மைனஸ் ரெண்டு. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஒய். ஒய்யை வந்து நம்ம எக்ஸில் போடுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதில் இதை போடுறோம், மூணு டி மைனஸ் ரெண்டு. அப்புறம் மைனஸ் மூணு டி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. இப்போ பாருங்கள், மூணு டி மைனஸ் மூணு டி வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன்று இருக்குது, மைனஸ் ரெண்டு இங்கிட்டு போகும்போதில் ப்ளஸ் ரெண்டு. அப்போ நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று. ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தீர்வு என்னன்னு பாருங்கள், எக்ஸ் வந்துட்டு ஒன்று, ஒய் வந்துட்டு மூணு டி மைனஸ் ரெண்டு, இசட் வந்துட்டு டி. ஓகேவா? இதுதான் வந்துட்டு தீர்வு. இதில் பாருங்கள், டீங்கிறது ஒரு தன்னிச்சையான மெய்யன். ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னதுனாலும் போடலாம், என்ன மதிப்புனாலும் போட்டுக்கலாம், ஒன்று ரெண்டு மூணு எதுனாலும் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? மெய்யன் அப்படின்னு சொல்லிட்டாலே இது வந்துட்டு ரியல் நம்பர், அதாவது ஜீரோவும் போட்டுக்கலாம், மைனஸ்லேயே நம்ம போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டு நம்ம வந்துட்டு மூணு எக்ஸோ இசடோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ தீர்வு வரும், நிறைய தீர்வு வரும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு குடும்பம் மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம டியோட மதிப்பு என்ன இங்கே இசடுக்கு போடுறோமோ அதை தானே போட்டு தான் நம்ம ஒய் கண்டுபிடிப்போம். அப்போ இது எல்லாமே ஒரு தொடர்பில் இருக்குது. ஓகேவா? அப்போ இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாரா மாதிரி குடும்ப தீர்வுகள். ஓகேவா? சாரா மாதிரி குடும்ப தீர்வுகள். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள், இந்த தொகுப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மூணு சமன்பாடு. இந்த தொகுப்பு வந்துட்டு ஒருங்கமைவு உடையது, அப்புறம் எண்ணற்ற தீர்வை வந்துட்டு பெற்றிருக்கு. ஓகேவா? இங்கே எழுதிக்கோங்க, நம்ம கடைசி கூட எழுதலாம், ஒருங்கமைவு உடையது உடையது, அதே மாதிரி எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. ஓகேவா? இதான் வந்துட்டு ஆன்சர். இந்த எண்ணற்ற தீர்வுகள் எதை சார்ந்திருக்கு, ஒரு அந்த ஒரு சாரா மாதிரி குடும்பத்தை சார்ந்திருக்கு. ஓகேவா? இதோட இந்த கணக்கு வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.